ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூ மேத்தா அவர்கள் எழுதின சார்ஜ் ஷீட் இதை பற்றி பார்க்கலாம். சார்ஜ் ஷீட் அப்படின்னா குற்றப்பத்திரிக்கை அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்மை மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரின்னு அர்த்தம். அந்த ரிப்போர்ட்டை யார் ரெடி பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ எங்கேயாவது மர்டர் இல்லைனா அந்த மாதிரி க்ரைம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுடைய கடைசி கட்ட அவங்களுடைய ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் தான் சார்ஜ் ஷீட். அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க. நம்மளுடைய ஆத்தர் இந்த போமுக்கு டைட்டிலா சார்ஜ் ஷீட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த போம்ல யாரு பண்ண தப்ப ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முகமது மேத்தா, இவங்க மதுரையில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு தமிழ் போயட் அண்ட் இவங்க ஒரு லிரிக் ரைட்டரும் கூட. இவங்க 30 மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ். இவங்க பாரதிதாசன் அவார்ட் வந்து ஒன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 400 மேற்பட்ட லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. எதுக்காகனா மூவிஸ்க்காக. அண்ட் இவங்க தமிழ் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 35 ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா பிரசிடென்சி காலேஜ், அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்த போம் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் போம். வில்லேஜில் நைட் டைம் நடக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஆத்தர் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த போம்குள்ளே போகலாம். அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டாங்க, ஆனால் நம்ம நரேட்டர் மட்டும் தூங்கவே இல்லை. நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீன் தான் என்ன தூங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நோக்கி சொல்கிறாங்கன்னா, நம்ம நரேட்டருடைய லேடி லவ்வரை சொல்கிறாங்க. நம்மளுடைய நரேட்டர் அவங்க வீட்டில் இருக்கிற விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா லாக் பண்ணிட்டு தான் படுத்து கிடக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஹார்ட்டுக்குள்ள அவங்க லவ்வருடைய மெமரிஸ் என்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சும்மா இல்லை, நம்ம நரேட்டருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி நம்ம நரேட்டருடைய ஹார்ட்டை கிக் பண்ணிட்டு அவங்க லேடி லவ்வருடைய மெமரிஸ் அவங்க மனசுக்குள்ளே என்டர் ஆகுது. கம்பருடைய எபிக், அதாவது கம்பராமாயணத்தில் வாளியுடைய டார்ச்சர் இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்மளுடைய நரேட்டரை அவங்களுடைய லவ்வர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. த டார்ச்சர் ஆஃப் அடல்ட்ஹுட். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடையை பற்றி பேசுகிறாங்க. ரேஷன் கடை எப்போதெல்லாம் திறந்துருக்காது, எப்போவாவது தான் திறந்துருக்கும். அதுவும் மக்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு தான் பொருள் கொடுப்பாங்க. இப்போ போம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்மளுடைய நரேட்டர் ரேஷன் கடையில் வெயிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம நரேட்டருடைய லவ்வர் நம்ம நரேட்டருடைய ஆசைகளையும் விருப்பத்தையும் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நரேட்டருடைய ஆசையையும் விருப்பத்தையும் உடனே நிறைவேற்றாமல் நம்ம நரேட்டரை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பியூட்டிஃபுல் கேட்டலாக் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம்னா ஃப்ளார்ஸ், கர்ச்சீஃப், பென், ஸ்மைல்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே நம்ம நரேட்டர் லவ் பண்ணும்போது அவங்கள சந்தோஷப்படுத்தின பொருட்கள். பட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நரேட்டர் அவங்களுடைய லேடி லவ் கிட்ட என்ன கேட்டாலும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்களாம். இதில் ரேஷன் கடையில் நடக்கிற ஒரு முக்கியமான குற்றத்தை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்காக அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருட்களை ரேஷன் கடைக்கு அனுப்பி வைப்பாங்க. ரேஷன் கடையில இருந்து மக்களுக்கு அந்த பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் இந்த ரேஷன் கடைக்காரங்க அதை மக்களுக்கு கொடுக்காம அந்த மாதிரி பொருட்களை பிளாக்ல வித்துருவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது இல்லைன்னா அந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு கொடுக்கறதுன்னு பிளாக்ல காசுக்கு வித்துருவாங்க. இப்போ மக்கள் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. பிகாஸ் அவங்க தான் அந்த பிளாக்ல வித்துட்டாங்களே, அப்போ மக்களுக்கு கொடுக்க எதுவுமே இருக்காதுல்ல, ஸோ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருதாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய நரேட்டர் அவங்களுடைய லவ்வர் கிட்ட என்ன கேட்டாலும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருதாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை கையில் எப்படி ஒரு பொம்மை மாட்டிக்கிடுதோ அதே மாதிரி தான் நம்ம நரேட்டருடைய லவ் வந்து அவங்களுடைய லவ்வர் கையில் மாட்டிக்கிடுதான். ஒரு குழந்தை கையில் பொம்மையை கொடுத்தா அந்த பொம்மையை அந்த குழந்தை பிச்சு கடிச்சு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவு அந்த குழந்தை அந்த பொம்மையை டேமேஜ் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய லவ் உன்னுடைய கையில் இருக்குது, அதை உடைச்சிடாத, டு நாட் பிரேக், என்னுடைய மனசை என்னுடைய காதலை உடைச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க லவ் பண்ணும்போது நிறைய லவ் லெட்டர்ஸ் எழுதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ தான் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, ஸோ அந்த லவ் லெட்டர்ஸ்லாம் எரிக்கிறாங்க. இப்போ நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பேப்பரை எரிச்சா அதில் நிறைய ஆஷஸ் இருக்கும்ல, அந்த ஆஷஸில் நம்ம நரேட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஐ ஆம் இன் ஆஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இவ்வளோ நடந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிட்டாங்க. நம்ம நரேட்டரால் நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. பிகாஸ் அவங்க லவ்வருடைய நினைவு நம்ம நரேட்டருடைய ஹார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டரை டார்ச்சர் பண்ணுறாங்க, த டார்ச்சர் ஆஃப் அடல்ட்ஹுட். நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டருடைய டிசைர்ஸை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டர் ஆசையாக என்ன கேட்டாலும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டருடைய காதல் வந்து அவங்க லவ்வருடைய கைகளில் மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை மாட்டிக்கிடுதோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அவங்க லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. நம்மளுடைய நரேட்டர் அந்த ஆஷஸில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நடந்திருக்கு, நீ என்னை விட்டுட்டு போனதுக்காக நான் கவலைப்படலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான அன்பு அதிகமான லவ் கொடுத்து நீ என்னை கெடுத்துட்ட, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, இதுதான் என்னுடைய துக்கம் என்னுடைய கிரிஃப் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாங்க. ஸோ சார்ஜ் ஷீட் இதில் நம்ம நரேட்டருடைய லவ்வர் நம்ம நரேட்டரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு, அதனால் நம்ம நரேட்டர் இப்போ நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பொருட்களை பிளாக்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு கடைக்கோ வித்துட்டு பொதுமக்கள் ரேஷன் கடையில் போய் அவங்களுக்கான பொருட்களை கேட்கும் பொழுது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி பொதுமக்களை திருப்பி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஆத்தர் ஒரு லவ்வருடைய கஷ்டத்தை எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிற பெரிய குற்றத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சார்ஜ் ஷீட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.